ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, அது வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு நல்ல ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம். அதிக நேரம் எடுக்காதுங்க, சட்டுன்னு சுலபமாக செஞ்சு தரலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 400 கிராம் அளவு கேரட்டை பொடியாக இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வரவிட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வரவிட்டு எடுத்துக்கோங்க. 3 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா இறங்கினதும் நம்ம திறந்து பார்த்துக்கலாம். 3 விசில் வரட்டும், அதிலே கேரட் நல்லா மசிய வெந்துடும். இப்போ ப்ரெஷர் குக்கரை திறந்துட்டு வேக வச்ச கேரட்டை நல்லா ஆற விட்டுடுங்க. கேரட் வெந்து அதிலே தண்ணி விட்டு இருக்கு, இதில் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இது நல்லா ஆறின பிறகு இந்த தண்ணியோடைய கேரட் எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட 1/4 கப் அளவுக்கு பிடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/3 ஏலக்காய், 1/10 மிளகு சேர்த்துக்கங்க. நல்லாயிருக்கும், தண்ணிலாம் சேர்க்காமல் இதை நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கேரட்லாம் திரியாக தெரியாமல் இது மாதிரி நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக மஞ்சள் இருக்கணும். இப்போ அரைச்ச மிக்சிங்கை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இது கூட சேர்க்கறதுக்கு காய்ச்சி ஆறின பால் 1/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சர் ஜாரில் அலசி ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி பால் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இந்த 1/4 கப் பாலை மட்டும் மிக்சி ஜாரில் அலசி ஊற்றிட்டு இதோட 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, வறுத்த பச்சரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். இல்லை கடையில் வாங்கின பச்சரிசி மாவு வந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட நல்லா கலந்துக்கலாம் கட்டிகள் இல்லாமல். இது மாதிரி விஸ்காவில் கலந்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம சேர்த்த அளவுகள் கரெக்டாக இருந்ததுன்னா இது மாதிரி திக்காக தான் வரும், இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். அப்போ தான் வெந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை ஊற்றி வேக வைக்கிறதுக்கு இது மாதிரி குட்டி பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை கேக் மோல்டு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சமாக பாதாம் முந்திரி, உங்கள் கிட்டே எந்த நட்ஸ் இருக்கோ எதுவாக இருந்தாலும் பொடியாக கட் பண்ணி அடியில் இது மாதிரி பரவலாக தூவிட்டு இதில் நம்ம கலந்து வச்ச மாவை ஊற்றிக்கலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லா வெந்து சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதை அப்படியே ஈவனாக நிரவிட்டு அப்படியே லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் அடியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி சூடானதும் இது மாதிரி ஸ்டாண்ட் இருந்தால் போட்டுடுங்க. அது மேலே பவுல் எடுத்து வச்சு நீராவி சொட்டாமல் இருக்கிறதுக்கு மேலே அப்படியே பிளேட் போட்டு மூடிடலாம். நீராவி தண்ணி சொட்டாமல் இது மாதிரி பிளேட் போட்டு மூடிடுங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ அப்படியே குக்கரை மூடி ஒரு 5 விசில் வரவிட்டு எடுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வரவிட்டு எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் குக்கருக்கு பதிலாக இட்லி பாத்திரத்தில் கூட ஒரு 15 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், 5 விசில் கிட்டே வந்தெடுத்து இப்போ ப்ரெஷர் பூரா இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம். வேகும்போது நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது மாதிரி திறந்துட்டு மேலே போட்ட முடி எடுத்துடலாம். நீராவி தண்ணி பூரா பிளேட்லேயே இருக்குது பாருங்கள், உள்ள ரவை கூட சொட்டவே இல்லை. இப்போ இது மாதிரி கத்தியால் விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வரணும். 5 விசில் வெட்டதுலே நல்லா வெந்து வந்திருக்கு, கத்தியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு லைட்டாக ஆறினதும் நம்ம அப்படியே பிளேட்டுக்கு திருப்பிக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சில்லுன்னு கூட சாப்பிட்லாம். நான் இதை அப்படியே பரிமாறினங்க, சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருந்தது. இது மாதிரி ஓரங்கள் லைட்டாக ஆறினதுமே அதுவாகவே கேப் விடும். இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டு தட்டிக்கலாம். பாருங்கள், பர்ஃபெக்டான ஷேப்பில் சூப்பராக வந்திருக்கு. இதை வேணுன்ற சைஸில் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணி கொடுத்து பரிமாறலாம். ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்ல சுவையாக சாஃப்டாக அருமையாக இருக்கும், வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஓடிடுங்க. இந்த ஹெல்த்தியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க,
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.